अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। दशकं पदिनुन्न हिरण्याक्षन पुरक्करार क्रमेण सर्गे परिवर्धमाने कदापि दिव्यासनकादयस्ते भवद्विलोकाय विगुंठलोकं प्रपेदिरे मारुतमंदिरेश। गुरुवायूरप्पा इप्पडि ब्रह्मा वंदे सर्ग प्रवृत्ति वृद्धि आयिंडे रिकर्ता ஒரு நாள் திவ்யன்மாரான சனகாதி மகர்ஷிமார் பகவானை தரிசிப்பதுக்காக வைகுண்ட லோகத்துக்கு வந்தாளாம். மனோஜ்ஞனை ஸ்ரேயச காணநாத்யைஹி அநேகவாபி மணி மந்திரைஷ்ச அனுபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வராஃ ப்ராபுரதீத கக்ஷ்யாஹ். மனோஜ்ஞனை இப்படி போகிற வழியெல்லாம் எப்படி அழகாக இருக்குது அப்படிங்கிறார். எல்லா ரிதுக்களிலையும் பூக்கக்கூடின நைஸ்ரேயசம் என்கிற பூந்தோட்டம், நிறைய வாபி தடங்கள், அநேக வாபி அநேகமாக இருக்குது. மணிமந்திர இஷ்ட மணிமந்திரம்னா என்ன, ரத்னமயங்களான கிரகங்கள் இருக்காம். இப்படியெல்லாம் எதுக்குமே சமம் அனுபமம் தம் பவதோ நிகேதம், எதுக்குமே ஒரு உபமையா இல்லைன்னா சமமாக்க முடியாத வைகுண்டத்தில் அவ வந்து முனீஸ்வராக முனீஸ்வரர்கள் என்ன பண்ணினா பிராபுரதி தகக்ஷியாக பல பிராகாரங்களை தாண்டி அந்த முனீஸ்வரன்மார் உள்ள போனார். பவத்திதிருக்ஷூன் பவனம் விவிக்ஷூன் द्वास्तवो जयस्तान विजयोप्यरुंधाम तेषां च चित्ते पदमापकोपः सर्वं भवत्प्रेरणयैव भूमन। भगवाने பார்க்கிறதுக்காக தானே முனீஸ்வரன்மார் வைகுண்டத்துக்கு வந்தா, அப்படி பல பிராகாரங்களையும் தாண்டி வைகுண்டம் எத்தினார்கள். முன்னால வாசல்ல இருக்க அப்போ அங்க துவாரபாலகர் ரெண்டு பேர் இருக்கா, வைகுண்டனுடைய துவாரம் அந்த கதவுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிறவ. அவளுடைய பேர் பேர் என்னன்னா ஜெயன் விஜயன். துவாஸ்தௌ ஜயஸ்தான் விஜயோபி அருந்தாம். அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணாளாம், தடைஞ்சா இந்த சனகாதி முனிவர்களை தடைந்தா, எங்க போறேள் அப்படிங்கிற மாதிரி தடைந்தா. அப்ப என்னாச்சு அவளுக்கு, தேஷாம் சித்தே பதமாப கோபக, அவளுக்கு முனிவர்களுடைய சித்தத்துல கோபம் உண்டாச்சு. இதெல்லாம் என்னதுனால, சர்வம் பவத் பிரேரணையைவ பூமன், எல்லாம் உங்களுடைய பிரேரணையினால தானே குருவாயூரப்பா இதெல்லாம் நடந்தது. இப்படி ஜெய விஜயன்மார் நிற்கணும், முனிவர்கள் வரணும், முனிவர்களை தடையணும், இவாளுக்கு கோபம் வரணும், இதெல்லாம் பவத் பிரேரணையைவ உங்களுடைய பிரேரணையினால தானே சங்கல்பத்தினால தானே அப்படிங்கிறார். வைகுண்டலோகாச்சித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்யகதிம் பஜேதம் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ ஹரிஸ்மிருதிர்னோஸ்விதி நேமதுஸ்தான். கோபம் வந்ததோ இல்லையோ, சனகாதி முனிவர்கள் ஜெய விஜயன்மாரை சபித்தார்கள் அப்படின்னு சொல்றார். எப்படி என்ன சபித்தார் அதாக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். வைகுண்டலோகான் உச்சித பிரச்சேஷ்டௌ, இந்த வைகுண்ட லோகத்துக்கு நீங்க உச்சிதன்மாரல்ல, யோக்கியது எல்லாத்த சேஷ்டகளை சேஷ்டௌ சேஷ்டகளை பண்ற கஷ்டௌ யுவாம் தைத்யகதிம் பஜேதம், இந்த யோகிதையில்லாத இந்த சேஷ்டைகளை ப
பண்ணக்கூடின க்ரூரனான நீங்கள் தைத்திய கதிம் பஜேதம் அசுரனா போக கடவ அப்படின்னா. இப்படி சாபத்தை கொடுத்தாரோ இல்லையோ, இது பிரசப்தவோ பவதாஸ்ரயோதோ, இதை கேட்டதும் அவளுக்கு என்ன ஒன்னே ஒன்று பிரார்த்தனை என்ன பண்ணா, ஹரிஹி ஹரிஸ்மிருதிர்னோஸ்பிதி. அப்போ அவ என்ன கேட்டாளாம், அரக்க ஜென்மத்திலையும் ஹரிஸ்மிருதி பகவத் ஸ்மரணையிலே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டாளாம். முனிவர்கள்ட்ட சாஷ்டாங்கமாக பிரணாமம் பண்ணினார்கள். ததே ததாத்ஞாய பவானவாப்தஹ சஹைவ லக்ஷ்ம்யா பகிரம் புஜாக்ஷ ககேஸ்வராம் சார்பித சாரு பாஹு ஆனந்தயன்ஸ்தான் அபிராமமூர்த்தியாம். சனகாதிகள் இப்படி ஜெய விஜயன்மாரை சபிக்கப்பட்ட வேளையில் பகவான் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு தன்னுடைய அவர் வந்து வரார். எப்படி வரார், தன்னுடைய ஒரு கை பக்ஷீந்திரனான கருடன் மேலே வச்சுருக்கார். ததேததாத்ஞாய பவானவாப்தஹ சஹைவ லக்ஷ்மியா, மேலும் என்ன, அந்த கருடன் மேலே தோல் மேலே வச்சுருக்கார் தன்னுடைய ஒரு கை, இன்னொரு கை சஹைவ லக்ஷ்மியா லக்ஷ்மி தாயார் கூட வரார். தன்னுடைய வாசகிரகத்திலேருந்து வெளியில் வந்தார். அப்படி வந்தப்போ என்ன உண்டாகும், ஆனந்தயம் ஸ்தான் அபிராமமூர்த்தியா, பகவானுடைய அந்த திவ்ய தர்சனத்தை அவளுக்கு சனகாதிகளுக்கு கொடுத்தார் பகவான் அப்படின்னு சொல்றார். பிரசாத்ய கீர்பிஸ்துபதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌதௌ சம்ரம்பயோகேன பவைஸ்த்ரிபிர்மாம் உபேத்யமித்யாத்த கிருபம் யகாதீஹி. உங்களுடைய பிரசாத்ய கீர்பிஹி, பிரசாத்யம் என்னது, சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடா, உங்களுடைய திவ்ய தரிசனத்தினால சந்தோஷமான அவ ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். முனீந்திர ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். மேலும் அந்த சனகாதிகள்கிட்ட மதுரமான வார்த்தையினால சந்தோஷப்படுத்தினார் பகவான். அதுக்கப்புறம் திரும்பினார் பகவான். அங்கே பார்த்தா யார் இருக்கா, அனன்யநாதாவத பார்ஷதௌதௌ, பார்ஷதன்மாரான ரெண்டு பேர் இருக்கா. அவளுக்கு என்னன்னா, பகவான் அல்லாமல் வேற நாதன் இல்லாய், கதி இல்லாத ஜெய விஜயன்மார்கிட்ட சொன்னாராம் பகவான். என்ன சொன்னார், சம்ரம்ப யோகேன பவைஸ்திரபிர்மா, என்ன சொன்னார், நீங்கள் வந்து எங்கிட்ட சத்ருபாவத்தில் மூணு ஜென்மங்கள் அப்படிங்கிறார். அது என்ன சத்ருபாவம் மூணு ஜென்மம் அப்படின்னு பார்த்தோமானா, இந்த ஜெய விஜயன்மார் முதல் ஜென்மத்தில் அசுர ஜென்மம், ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கஷிபா கஷிபுவாக ஆகவும், இரண்டாவது ஜென்மாவில் ராவணன் கும்பகர்ணனாகவும், மூணாம் ஜென்மத்தில் சிசுபாலன் தந்தபக்தனாகவும் பிறந்தார்கள். இந்த மூணு ஜென்மாவுடைய பகவத்கரங்களால் தன்னுடைய உயிர் பிரிந்ததும், மூணு ஜென்மத்திலையும் பகவான் தான் வதிக்கிறார், பகவான் வதம் பண்ணியிருந்ததும், மேலும் அவ முக்தனாய் திருப்பி பகவான்கிட்ட போவார். அதுதான் சொல்லியிருக்கா இங்கே பகவான் சொல்கிறார், நீங்கள் இங்கிட்ட சத்ருபாவத்தில் மூணு ஜென்மங்கள் அனுபவித்து என்னையே அடையுங்கோ என்று ஆசீர்வாதம், உபேத நித்யாத்த கிருபம் நியகாதேகி என்று கிருபை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அருள் பண்ணினார். த்வதீய பிருத்யாவத காஷ்யபாத்தௌ சுராரி வீரௌ உதிதௌ திதௌ த்வௌ சந்தியா சமுத்பாதன கஷ்டசேஷ்டௌ யமௌ ச லோகஸ்ய யமா விவான்யௌ. அதுக்கப்புறம் அந்த பிருத்யன்மார் ரெண்டு பேரும் ஜெயன் விஜயனுமா முதல்ல கஷ்யப பிரஜாபதியோடையும் திதி தேவியோடையும் குழந்தையாக சந்தியா நேரத்தில் ஜென்மம் எடுத்தார்கள். சந்தியா சமுத்பாதன கஷ்டசேஷ்டௌ, அப்போ என்ன, சந்தியா நேரத்தில் ஜென்மம் எடுத்தா, மேலும் துஷ்டஸ்வபாவம் ஆயிருந்த அவர்கள்
இந்த பிரபஞ்சத்தையே லோகஸ்ய யமாவிவாண்யம் இந்த பிரபஞ்சத்தையே நாசம் பண்ண தொடங்கினா. நாசம் பண்ண கூடின அவ ஒரே கர்ப்பத்திலேருந்து ரெண்டு அரக்கனா வந்தார்கள். அவ இப்படி இருக்காளாம், லோகஸ்ய யமாவிவாண்யம், லோகத்துக்கு ரெண்டு யமன் மாதிரி பிறந்தார்கள் அப்படிங்கிறா. ஹிரண்யபூர்வ கஷிபுஹ் கிலைகஹ பரோ ஹிரண்யாக்ஷ இதி ப்ரதீதஹ உபௌ பவன்நாதமசேஷ லோகம் ருஷாண்யருந்தாம் நிஜவாசனாந்தௌ. அது அவ ரெண்டு பேரும் பிறந்தார்கள். மேலும் முதல் அவ பேர் சூட்டுறா, பேர் என்னமா அறியப்பட்டார்கள் அப்படிங்கிறா. ரெண்டு பேரில் அண்ணாவான ஹிரண்யகசிபு என்ற பெயரிலும் தம்பி ஹிரண்யாக்ஷன் என்ற பெயரிலும் குப்ரசித்தி பெற்றார்களா. அதாவது பிரசித்தி, குப்ரசித்தி. பிரசித்தின்னா நல்ல விதத்தில் அறியப்படுறது, குப்ரசித்தினா தப்பான விதத்தில் அறியப்படுறது. அப்படி குப்ரசித்தி நேடினார்கள், பெற்றார்கள். அவ ரெண்டு பேரும் அசுர சம்பந்தியான ஸ்வபாவத்தினால மூடனா இந்த பிரபஞ்சவாசிகளை ரொம்ப ருஷாநெருந்தாம் நிஜவாசனந்தம், பிரபஞ்சவாசிகளை ரொம்ப கொடுமைப்படுத்தினார், கஷ்டப்படுத்தினார்கள். ஏன்னா அவளுடைய ஜென்மாவே அசுர மாதிரி தான் வந்திருக்கு, அசுர சுபாவம் கூடினவா. அதனால அரக்கனா எல்லாரையும் துக்கத்தை கொடுத்தா எல்லாருக்கும். தயோர் ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரோ ரணாய தாவன் அனவாப்த வைரி பவத் பிரியாங்க்ஷ்மாம் சலிலே நிமஜ்ய சசார கர்வாத் வினதங்கதாவாம். அவ ரெண்டு பேரால ஹிரண்யாக்ஷன், அந்த ரெண்டு பேர்ல ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரேந்திரன் அவன் வந்து யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து, தயோர் ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரோ, அந்த அசுரேந்திரனுக்கு மகாசுரேந்திரனுக்கு யுத்தம் பண்ணணும் என்று ஆசை வந்தது. அப்போ அவர் எங்கே போகிறார், ஓ தாவண்ணன வாத்தவைனி, ஓரோ திக்குலையும் போயிட்டு எங்கேயாவது எனக்கு சமமான ஒரு எதிரியை பார்க்க முடியுமா அப்படின்னு ஓரோ திக்கில் போய் தேடினார். எங்கேயுமே கிடைக்கலை, பார்க்க முடியலை. ஏன்னா பகவான் உள்ளே எல்லவோ இருக்கார், எப்படி வெளியில் தேடினா கிடைக்கும். ஹிரண்யாக்ஷன் தேடி 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 பார்க்க முடியலையாம். அதனால் என்ன பண்ணார், பகவானுடைய பிரியவதியான பவத் பிரியாங்க்ஷ்மாம் சலிலே நிமஜ்ய, பவத் பிரியாம் பகவானுடைய உங்களுடைய பிரியவதியான பூமாதேவியை ஜலத்துக்குள்ள முக்கி வைத்து ஆணவத்தோட சசார கர்வாத்வினதன், கர்வா கர்வத்தினால ஆணவத்தால் என்ன பண்ணார், சிம்மநாதம் முழக்கினாராம். முழக்கிண்டு தன்னுடைய கதாவான் கதையும் தோளில் வச்சுண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்தாராம், பூமாதேவியை ஜலத்தில் முக்கி வைத்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, தத்தோ ஜலேஷாத் சதிருஷம் பவந்தம் நிஷம்ய பப்ராம கவேஷயம் ஸ்வாம் அதுக்கப்புறம் வருணனை யுத்தத்துக்கு கூப்பிட்ட, அரே ஹிரண்யாக்ஷன் வருணா யுத்தத்துக்கு வாங்கூட அப்படின்னு கூப்பிட்டதும் வருணன் சொல்லிட்டார், என்ன சொன்னார், ஹிரண்யாக்ஷா உனக்கு சமமானவன் நான் கிடையாது, எனக்கு யுத்தம் பண்ண முடியாது, உனக்கு சமமா எதிர்க்கு எதிரா எதிரான்னு போட்டி போடுறதுக்கு சமர்த்தனா இல்லைனா உண்மையான யோக்கியசாலி அப்படிங்கிறது யார், பகவான் நாராயணன் தான், பகவான் நாராயணால தான் உன்னை எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு சொன்னதும் அவர் தெரிஞ்சுட்டார், ஹிரண்யாக்ஷன் ஓ எனக்கு சரியான எதிரி நாராயணன் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த முட்டு வரை இருக்கிற ஜலத்தில் நிஷம்ய பப்ராம கவேஷயம் ஸ்வாம் முட்டவ ஜலேஷாது, நான் அந்த முட்டு வர ஜலம் இருக்கிற அந்த ஜலத்தில் பகவானை தேடி தேடி நடந்தார். எங்கே நாராயணன், எங்கே நாராயணன், எங்கே அந்த விஷ்ணு அப்படின்னு
தேடி தேடி நடந்தாராம். பக்தைக திருஷ்யஸ கிருபாநிதே த்வம் கிருபாநிதே, பகவத் பக்தனுக்கு மட்டும் தென்படக்கூடின உங்களை அப்படிங்கிறார். இது எதுக்காகனா ஹிரண்யாட்சனுக்கு தென்படலை முதல்ல அப்படிங்கிறதுக்கும், பகவத் பக்தருக்கு மட்டும்தான் பகவானை காண முடியும் அப்படிங்கிற பெரும் பாக்கியத்தையும் நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இங்கே அழகா இந்த ஸ்லோகத்துல நாராயண பட்டதிரி எவ்வளோ அழகா சேர்த்திருக்கார். பக்தைக திருஷ்யஸ கிருபாநிதேத்வம், பகவத் பக்தனுக்கு மட்டும் தென்படக்கூடின நீங்கள் குருவாயிரப்பா, என்னுடைய வியாதியிலேந்து நிருந்தி ரோகான் மருதாலயேஷ, என்னுடைய வியாதியிலேருந்து என்னை காப்பாற்றணுமே, என்னை ரோகத்துலேருந்து முக்தனாக்கணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த ஹிரண்யாட்ச உற்பத்தியை வர்ணித்து சமர்ப்பிக்கிறார் குருவாயிருப்பன்ற. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.